நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த வருடம் டிசம்பர் 26ஆம் தேதி என்று தக்ஷா என்ற அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண் வாகனம் மோதி இருந்ததால் தற்செயல் மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் பின்னர் உறவினர்கள் சில சந்தேகங்களை எழுப்பிய பின்னர் தான் போலீஸ் இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. பல்டி காவல் நிலைய போலீசார் கண்காணிப்பு மற்றும் அழைப்பு தரவுகளை ஆய்வு செய்தது மூலம் அவர் கொலை செய்யப்பட்டதை கண்டறிந்துள்ளது. அவருடைய கணவரான லலித் மாலிக் கிரீத் மாலிக் என்னும் தன்னுடைய நண்பருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கொலையை ஒரு விபத்து போல மாற்றியுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு மனைவி பெயரில் எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் காப்பீடாக பெறுவதற்காக அவர் தன்னுடைய மனைவியை விபத்து போல செட்டப் செய்து கொண்டுள்ளது விசாரணையில் அம்பலமாகியும் உள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதி என்று காலையில் லலித் தனது மனைவியை ஒரு கோயிலுக்கு அழைத்துச் சென்றபோது குற்றம் சாட்டப்பட்ட ஓட்டனுடன் தனது இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டார். நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் கணிசமான தூரத்தை பராமரிப்பதை லலித் உறுதியும் செய்துள்ளார். அந்த வாகனமானது தர்ஷாவை அதிவேகமாக மோதியுள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார் என காவல்துறை அதிகாரிகளும் கூறியுள்ளனர். இந்த கொலையில் தொடர்புடைய ஓட்டுநர் உள்ளிட்ட மற்றவர்களை தேடி வரும் வேளையில் லலித் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர்.